ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. உடனுக்குடனே சினிமா செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிச்ச உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னடா ரொம்ப நாளாக நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரை காணோமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் திடீர்னு ஒரு புது விஷயத்தோட கிளம்பி வந்திருக்காங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார். முன்னாடியே சொன்ன மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி எல்லாராலையுமே ரொம்ப அன்போடு கூப்பிடக்கூடிய நடிகை தான் நயன்தாரா. ஐயா படம் மூலமாக அறிமுகமான நயன்தாரா கிட்டத்தட்ட 16 வருஷமாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவிலேயே கொடி கட்டி பறந்துட்டு வராங்க. ஆரம்பத்தில் கதாநாயகியாக மட்டுமே நடிச்சிட்டு வந்த நயன்தாரா இப்போ கதையோட முதன்மை நாயகியாக பல படங்களில் நடித்து அசத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையில் முதன்மையில் இருக்கிறாங்க நயன்தாரா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஐயா படத்தில் அறிமுகமான நயன்தாரா ஆரம்பத்தில் குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கிளாமர் ரூட்டை செலக்ட் பண்ண நயன்தாரா ரசிகர்கள் மனசில் ஒரு தனி இடத்தை பிடிச்சு அவங்களோட கவனத்தையும் ஈர்த்தாங்க. பின்பு சில காரணங்களால் நடிப்புலேருந்து விலகின நயன்தாரா ராஜாராணி படம் மூலமாக கம்பேக் கொடுத்தாங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் நம்பர் 1 நாயகியாக வளம் வந்துட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் முன்னணி ஹீரோக்களோட படங்கள்லையுமே முதன்மை கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு வராங்க நடிகை நயன்தாரா. விஜய், அஜித், ரஜினி, சூர்யா இந்த மாதிரி முன்னணி நடிகர்களோட படத்தில் நடிச்சிட்டு வராங்க நயன்தாரா. அது மட்டும் இல்லாமல் மாயா, கோலமாவு கோகிலா, நெற்றிக்கன் இந்த படங்களில் சோலோ நாயகியாகவும் நடித்து அசத்திட்டு வராங்க. அவங்க சோலோ நாயகியாக நடிக்கக்கூடிய படங்களும் பயங்கரமான வரவேற்பை அடையிறதுனால அவங்களுக்குன்னு எப்போவுமே தனி மார்க்கெட்டை உருவாக்கியிருக்காங்க நயன்தாரா. இப்போ விக்னேஷ் சிவனோட சேர்ந்து தயாரிப்பு நிறுவனத்தையும் துவங்கி பல தரமான படங்களையும் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரஜினி, விஜய், அஜித், சூர்யா துவங்கி ஆர்யா, ஜீவன அனைத்து முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிட்டாங்க நயன்தாரா. இருந்தாலும் அவங்க உலக நாயகன் கமல் கூட மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நடித்ததே இல்லை. 16 வருஷமாக திரைத்துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய நயன்தாரா கமல் கூட மட்டும் நடிக்காதது எல்லாருமே ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அவர் கூட சமகாலத்தில் அறிமுகமான அசின், த்ரிஷா இந்த நாயகிகள் கமல் கூட நடிச்சிருந்தாலும் நயன்தாரா இன்னைக்கு வரைக்கும் கமலோட நடிக்காதது ரசிகர்களுக்கு சின்ன வருத்தமாக தான் இருக்குது. நயன்தாரா இது வரைக்கும் கமலோட நடிக்காததுக்கான காரணமாக பல பேர் பல கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. அதாவது கமலோட நடிக்கக்கூடிய நாயகிகள் ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கி வாய்ப்புகளை இழந்துடுறாங்க அப்படிங்கிற பேச்சு கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு இருக்கு. இதுதான் நயன்தாரா கமலோட நடிக்காததுக்கு முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு சிலர் பேர் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நயன்தாராவுக்கு கமலோட நடிக்க வாய்ப்பு இது வரைக்கும் வந்திருக்காது, அது காரணமா தான் நடிக்காம இருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் உலக நாயகனோட சேர்ந்து நடிக்கணுங்கிறது உலக நாயகன் ரசிகர்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கும், நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் வேண்டுகோளாகவும் இருக்கு. எதை எப்படியோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கதை கொடுத்தா நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து முடிச்சோடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.